இந்தியா அலையன்ஸ் உருவான காரணம் என்னென்னா, இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு ஒரு மதவாத அரசியலை பூத்தி சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்களை ஒடுக்க நினைக்கிறாங்க. இதுபோக சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை இயற்ற நினைக்கிறாங்க. அதை அகற்றுவதற்காக, அந்த மத்திய அரசை தூக்கி எறிவதற்காக இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் கூட்டணி இந்தியாவில் உருவாகியிருக்கு. அதனுடைய எழுச்சி இந்தியா பூரா மிக வலிமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக கேரளத்தில் முஸ்லீம் லீக் ரொம்ப வலுவாக இருந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் முஸ்லீம் லீக் ரொம்ப வலுவாக இருந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பான முறையில் இந்தியா கூட்டணி அல்லாஹ்வுடைய கிருபையில் மாபெரும் மகத்தான வெற்றி பெறும் இன்ஷா அல்லாஹ். கட்டாயமாக நிச்சயமாக 3 சீட்டும் ஏனிச்சுன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் தன்னுடைய முஸ்லீம் லீகினுடைய குரலை மிகப்பெரிய அளவில் ஒழிக்க செய்யும் இன்ஷா அல்லாஹ். இந்த தடவை 2 லட்சத்துக்கு மேலே அதிகமான வாக்குகளை ஜெயிப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒன்றும் செய்யாமலா தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க? ஒன்றும் செய்யாத அந்த அரசு, திமுக அரசோட முஸ்லீம்க்கு 30-35 ஆண்டு காலமாக கூட்டணியில் இருக்குது. முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் இழைச்சா முதல் குரல் கொடுக்கக்கூடியது முஸ்லீம் லீக். அப்படிப்பட்ட முஸ்லீம் லீக் ஒன்றுமே செய்யாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த அரசில் எப்படி கூட்டணி வைக்கும்? எதிர்கட்சிகள் புலம்புவாங்க, என்ன பேசுகிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அதை நம்ம கருத்தில் வாங்குறதில்ல. முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு, முஸ்லீம்களுக்கு பாதுகாவலர் ஒரே அரசியல் இயக்கம் முஸ்லீம் லீக் தான். அதனால் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், முஸ்லீம் லீக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக பக்கபலமாக ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இறைவனுடைய மாபெரும் கிருபை, முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்தில் அமோக வெற்றி பெறும். இந்த அண்ணா டிஎம்கே பிஜேபி கூட்டணி அலையன்ஸு, அவளுக்குள்ளே சண்டை, யார் செகண்டு யார் தேர்டு, அந்த சண்டை தான் வருது ஒழிய நோ கம்பேர் வித் முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் அதோடைய கிருபை கொண்டு ஜெயிச்சிருச்சு. வெயிட்டிங் ஃபார் தட் கவுண்டிங் போலிங் டேட் அண்ட் கவுண்டிங் டேட்டு, சரிங்களா? அதனால் அவளுக்குள்ளே சண்டை, யார் செகண்டு யார் தேர்டு வர்றதுங்கிறது அவர் ரெண்டுத்துக்குள்ளே போட்ட போட்டி. நமக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அனைத்து சமூகத்தோடையும் அண்ணன் தம்பி உறவோடு பழகிக்கிட்டு இருக்கோம். அதை கெடுக்க நினைக்கிறதுக்கு நரேந்திர மோடி 4 தடவை இல்லை 40 தடவை வந்தாலும் இந்த மண்ணினுடைய வாசலையே மாற்ற முடியாது. இந்த மண் ஜாதி மத போதமற்கு அப்பாற்பட்ட மண். அனைவரும் மாமன் மச்சானாக, அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய மண். இந்த மண்ணில் நரேந்திர மோடியுடைய பாட்சா பழிக்காது. இந்த 2024 எலெக்ஷன் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு இந்தியா கூட்டணி உடைய வேட்பாளர்களை ஆதரித்து இந்தியா கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்ய வேணும். அப்படி மகத்தான வெற்றி பெற செஞ்சாதான் நாளைக்கு நம்ம வாழவே முடியும், இல்லாட்டா அந்த நாட்டில் நம்மளை வாழ விட மாட்டாங்க. அதற்காகவே அனைவரும் தங்களுடைய எவ்வளவு உழைக்க முடியுமோ, உடலால் பொருளால் அனைத்து உழைப்பையும் முழுமையாக கொடுத்து இந்தியா கூட்டணி மாபெரும் மகத்தான வெற்றி பெறுறதுக்கு பாடுபட வேண்டும் என்று இந்த நோன்பு நேரத்தில், இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள்னா வந்து நோன்பு வச்சுக்கிட்டு கடுமையாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாங்கள் மட்டும் இல்லை, அனைத்து இஸ்லாமியர்களும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வல்ல இறைவன் மகத்தான வெற்றியை கொடுப்பான். இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராமநாதபுரத்தில் எந்த ஒரு எம்பி செய்யாத பல திட்டங்களை, பல சாதனைகளை நவாஸ்கன் எம்பி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக உயர்கல்வி உதவித்தொகை கிட்டத்தட்ட 3600 பேர்த்துக்கு இந்த 5 ஆண்டில் பல கோடி ரூபாய் தான் சொந்த நிதியில் செலவழிச்சிருக்காரு. இதுபோக தொகுதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொகுதி மக்கள் இலகுவாக ஈஸியாக அணுகுவதற்குரிய ஒரு அற்புதமான வேட்பாளர் இந்த நவாஸ்கனி. அதனால் மீண்டும் இந்த நவாஸ்கனி அவர் ஜெயிச்சு வந்தால் இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்துக்கு, இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி சுபிட்சமாக இருக்கும்.
மக்கள் நல்ல நலமோடும் வளமோடும் நிம்மதியோடும் வாழ்வாங்க. ஏனி சின்னத்துக்கு வாக்களித்தாங்கனாக்கும் அவருடைய வாழ்வாதாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்குங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன்.